ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோ ஸ்டடி சர்க்கிள். இன்றைக்கி நாம் தமிழ்நாடு கரண்ட் அஃபேர்ஸில் இன்றைக்கி ஒரு மூணு டாபிக் பார்க்க போகிறோம். இது எல்லாமே ரொம்ப எக்ஸாமில் கேட்கக்கூடிய வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்க மாதிரியான ஒரு கேள்விகள் தான். இப்போ அடுத்து வரக்கூடிய குரூப் டூ மெயின்ஸில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு கரண்ட் அஃபேர்ஸ் வந்து கேட்க வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது. தமிழ்நாடு கரண்ட் அஃபேர்ஸ்னால் கரண்ட் அஃபேர்ஸ் ஆஸ்பெக்டில் இருக்கும்னு எதிர்பார்க்கக்கூடாது. கேள்விகள் வந்து மாறி வரும். இப்போ யூனிட் ஒன்னில் பயோடைவர்சிட்டின்னு ஒரு போர்ஷன் இருக்கா, அந்த சம்மந்தமாக கேள்வி இது வரும். தமிழ்நாட்டின் முதல் பல்லுயிர் பாரம்பரிய தளம் என்ன தளம், அது சம்மந்தமாக கேள்விகள் வரும். சோஷியல் இஷ்யூஸில் இருக்குல்ல ஒரு ஏரியா, மனித மலத்தை மனிதரே அகற்றுதல் தடை சட்டம்னு, அந்த ஆஸ்பெக்டில் இருக்கிற திட்டம் தான் இந்த துப்புரவு பணியாளர்கள் மேம்பாட்டு திட்டம்னு சொல்கிறது. அதுக்கடுத்தபடியாக இண்டஸ்ட்ரியல் காரிடார்னு ஒரு போர்ஷன் இருக்குது, தெரியுங்களா? அதோடு ரிலேட்டடான கரண்ட் அஃபேர்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவோட முதல் மல்டி மாடல் லாஜிஸ்டிக்ஸ் பார்க் அப்படின்னு சொல்லி கொண்டு வர்றாங்க. புரியுதுங்களா? இப்போ கேள்வி வந்து கரண்ட் அஃபேர்ஸ்ன்னு நினைக்கக்கூடாது. இதெல்லாம் அந்த யூனிட்டோடு தொடர்புடைய கரண்ட் அஃபேர்ஸ்ன்னு ரிலேட் பண்ணி படித்து வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களால் ஈஸியாக எழுத முடியும். அந்த கேள்வி அந்த இன்ஸ்டண்ட்டாக யோசிச்சுக்க முடியும், ஓகே இந்த கேள்வி இப்படி மாற்றி எழுதணும், இதுக்கேற்ற மாதிரி அதன் அந்த ஒரு ஆஸ்பெக்ட் உங்களுக்கு புரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம மூணு டாபிக் பார்க்க போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, துப்புரவு பணியாளர்கள் மேம்பாட்டு திட்டம் தமிழ்நாடு கவர்மெண்ட் கொண்டு வந்திருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டின் முதல் பல்லுயிர் பாரம்பரிய தளம்னு ஒன்று அறிவிச்சிருக்கிறாங்க, அதை பற்றியும். இந்தியாவோட முதல் மல்டி மாடல் லாஜிஸ்டிக்ஸ் பார்க், இந்தியாவிலே ஃபஸ்ட்டு முதன் முதல்ல நம்ம தமிழ்நாட்டில் ஒன்று கொண்டு வந்திருக்கிறாங்க, அதை பற்றியும் தான் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போயிடலாம். இதில் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா, துப்புரவு பணியாளர்கள் மேம்பாட்டு திட்டம் அது தமிழ்நாடு கவர்மெண்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, துப்புரவு பணியாளர்களை அடையாளம் காணவும் அவர்களின் நலனை மேம்படுத்தவும் தமிழக முதல்வரால் தொடங்கப்பட்டது. இந்த ஸ்கீமுக்கு ஹெல்ப் பண்ணுற அமைப்பு யாருன்னு பார்த்திங்கன்னா, அகமதாபாத்தில் இருக்கக்கூடிய நகர்ப்புற மேலாண்மை மையம் அப்படி, அதுதான் வந்து நம்மளுக்கு உதவி பண்ணுறாங்க இந்த ஸ்கீமை செயல்படுத்துறதுல. திட்டத்தோட சிறப்பம்சம் என்னென்னு பார்த்திங்கன்னா, துப்புரவு பணியாளர்களுக்கு அரசின் நலத்திட்டங்களை கிடைக்க செய்யவும், தூய்மை பணியை இயந்திரமயமாக்குறதுக்கும், துப்புரவு பணியாளர்களுக்கு ஓய்வூதியம் காப்பீட்டு திட்டங்கள் இதெல்லாம் கிடைக்கவும், அவங்களோட குழந்தைகளுக்கு கல்வி பிற வசதிகள் கிடைக்கிறதுக்காகவும், அவங்க மாற்று தொழிலை தொடர தேவையான கடன் வசதிகள் இதெல்லாம் ரொம்ப கீ பாயிண்ட்ஸ் பார்த்து வச்சுக்கோங்க. இதுதான் அந்த திட்டத்தோட சிறப்பம்சமே. இதுக்காக ஒரு மொபைல் ஆப் ஒன்று கொண்டு வந்திருக்கிறாங்க அவங்கள ஈஸியாக கண்டறியறதுக்காக. என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த துப்புரவு பணி அடையாளம் காணவும் கணக்கெடுப்பிற்காகவும் ஃபஸ்ட்டு முதல் கட்டமாக ஒரு எங்கே ஒரு பைலட் அப்படின்னு சொல்லுவாங்க, பைலட் ஆக்ஷனுங்கிற மாதிரி அப்படி ஃபஸ்ட்டு எங்கே கொண்டு வர்றாங்கன்னா, ஒரு 5 நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளில் இந்த திட்டத்தை செயல்படுத்துகிறாங்க, வெள்ளோட்டம் பார்க்குறாங்க. எங்கன்னு பார்த்தீங்கன்னா, சென்னை மாநகராட்சியில் 6வது மண்டலத்திலையும், திருவிக நகர், புதுக்கோட்டை நகராட்சி, பொள்ளாச்சி நகராட்சி, சேரன்மாதேவி டவுன் பஞ்சாயத்து, இந்த 5 ஏரியாவில் இந்த ஸ்கீமை ஃபஸ்ட்டாக இனிஷியேட் பண்ணி பார்க்குறாங்க என்ன நடக்குது, எப்படி செயல்படுத்தலான்னு. ஓகே, பயனாளிகள்னு பார்த்திங்கன்னா, மாநிலத்தில் உள்ள 53,300 துப்புரவு தொழிலாளர்களும் இதில் பயனடைவாங்க. இந்த ஸ்கீம் வர்றதுக்கு பின்புலமாக இருந்த திட்டங்களை பின்புலமாக இருந்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நல்லா படிச்சிருப்பீங்க, உச்சநீதிமன்ற தீர்ப்பு 2003 வந்துச்சு. அதில் வந்து மத்திய மாநில அரசுகள் இந்த ஹியூமன் ஸ்கேவெஞ்சஸ், மனித மலத்தை மனிதரே அகற்றுதல் தடுக்கிறதுக்கு வலுவான சட்டங்கள் இயற்றணும்னு ஒரு கைட்லைன்ஸ் கொடுத்தாங்க. அந்த ஒரு கைட்லைன்ஸ் 2003 உச்சநீதிமன்ற தீர்ப்பில் சொன்னது. ரெண்டாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா, 2013 வந்த முக்கியமான சட்டம், மனித மலத்தை மனிதரை அகற்றுதல் தடை சட்டம், இதுதான் 2013. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த துப்புரவு பணியாளர்கள் மேம்பாட்டு திட்டம், தூய்மை பணியாளர்கள் மேம்பாட்டு திட்டம்ங்கிறது. ஸோ இந்த ஆஸ்பெக்டில் ஃபுல்லாக எழுதினீங்கன்னா போதும். இந்த டிஸ்ட்ரிக்ட் பேர் எழுதினீங்கன்னா இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். டிஸ்ட்ரிக் ரொம்ப ஷார்ட்டாக தான் இருக்குது, 2 வேர்டு தான் இருக்குது. ஸோ எழுதினீங்கன்னா கோடு உங்களுக்கு நல்லா போகும். இதெல்லாம் எழுதிட்டு ஒரு பாக்ஸ் போட்டு விட்டீங்க அப்படின்னா இன்னும் சூப்பராக இருக்கும். இந்த நகர உள்ளாட்சி அமைப்புகள் என்ன எல்லாம் ஏதோ ரிலேட்டடாக எழுதுவாங்க. இது மாதிரி இப்போ ஸ்கீம் வந்தாலே வார்டன்னாலே அடிப்போங்கிற மாதிரி எல்லாம் எழுதிடுவாங்க. ஆனால் இந்த மாதிரி கீ வேர்டு எழுதுனா உங்களுக்கு மார்க் நல்லா விழுகும். அதுவும் பாக்ஸ் பண்ணி காமிச்சிங்கன்னா இன்விஜுவல் லெட்டர் அள்ளி போடுற மார்க்கை அந்த ஆஸ்பெக்டை மறந்துடாதீங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டின் முதல் பல்லுயிர் பாரம்பரிய தளம் தமிழ்நாட்டில் ஃபஸ்ட்டு ஒன்று அறிவிச்சிருக்கிறாங்க. எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மதுரை பக்கத்தில் இருக்கிற அரிடாபட்டி அப்படிங்கிற ஊர். அது வந்து உயிரியல் பன்முகத்தன்மை சட்டம் 2002 பிரிவு 37(1). இந்த நல்லா படிச்சுட்டு இந்த சட்டத்தை மட்டும் ஒரு பாக்ஸ் பண்ணி காமிச்சிங்கனாலே உங்களுக்கு 0.5 மார்க் கன்ஃபார்ம். இந்த ஒரே ஒரு வரிக்காகவே உங்களுக்கு மார்க் போடுவாங்க.
அதனால் அதை மட்டும் எழுத மறந்துடாதீங்க. ஏன்னா அந்த சட்டம் எல்லோரும் எழுதிடுவாங்க. அந்த பிரிவு 37 கிளாஸ் 1 ரெண்டு தடவை வாஸ்து பார்த்தீங்கனாலே மைண்டில் வந்துடும். இல்லை நம்பர் அந்த இடத்துல மாறி வந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவருக்கெல்லாம் தெரிய போகிறதும் இல்லை. ஸோ ரிலேட்டர் எழுதினாலே போதும். ஆனால் 37-1 எழுதினா நல்லாயிருக்கும். அந்த பாரம்பரிய தளம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மதுரை மாவட்டத்தில் இந்த அரிடாப்பட்டி மீனாட்சிபுரம் அந்த கிராமங்களில் ஒரு 193 ஹெக்டேர் பரப்பளவு சுற்றளவில் இருக்கும். வன அங்கே என்ன சிறப்பு அம்சம்னு பார்த்தீங்கன்னா, வனவிலங்குகள் அது வந்து சுற்றுச்சூழல் மற்றும் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்தது. அது மட்டும் இல்லாமல் 250 வகையான பறவைகள் இருக்குது. அதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த லங்கர் பால்கனை, ஷாகுன் பால்கனை, அது மட்டும் இல்லாமல் இந்திய பாங்குலியின் மலைப்பாம்பு, இது மாதிரி நிறைய வனவிலங்குகள்லாம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்தியன் பாங்குலின்னு இது மாதிரி ஒரு சில மலைப்பாம்புகளோட வனவிலங்குகளின் தாயகமாகவும் இந்த பிளேஸ் தான் இருக்குது. இந்த அரிடாப்பட்டி, அரிடாப்பட்டி கிராமம் மதுரை பக்கத்தில் இருக்குது. 7 மலைகளின் சங்கிலின்னு சொல்கிறாங்க. 7 கிரானைட் மலைகள் ரொம்ப சங்கிலியாக இருக்கும் போல் அங்கே வந்து 72 பூங்கா, 200 மேற்பட்ட இயற்கை நீரூற்று குளங்கள் இதெல்லாம் வந்து அங்கே ரொம்ப ஃபேமஸாக இருக்குது. இது மட்டும் இல்லாமல் அங்கே வேறு என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, மெகாலித்தி காலத்தைச் சேர்ந்த கட்டுமானங்களும், தமிழ் பிரம்மி கல்வெட்டுகளும், ஜெயின் இந்த சமண சமயத்தைச் சேர்ந்தவங்க படுக்கைகளும், 2200 ஆண்டுகள் பழமையான பாறை கோயில்களும் இருக்குது. இந்தியாவோட முதல் ஸ்பாட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கர்நாடக மாநிலம் பெங்களூரில் இருக்கக்கூடிய நல்லூர் புளித்தோப்பு அப்படிங்கிறது தான் 2007 அறிவித்தாங்க. தமிழ்நாட்டில் முதன் முதல்னு பார்த்தீங்கன்னா, அரிடாப்பட்டி மதுரையில். இந்தியாவில் முதன் முதல்னா கர்நாடக மாநிலம் பெங்களூரில் இருக்கக்கூடிய நல்லூர் புளித்தோப்பு 2007 அறிவிச்சிருக்கிறாங்க. நாம் 2022 தான் அறிவிச்சிருக்கிறோம். இப்போ டிசம்பர் மாதத்தில் முக்கியத்துவம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதன் மூலம் உள்ளூர் சமூகங்களோட வாழ்வாதாரத்தை மேம்படுத்த முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டின் முதல் பல்லுயிர் பாரம்பரிய தளம். இது மாதிரியான கேள்விகள் வந்து 6 மார்க்கில் கேட்க வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது. கீவேர்ட்ஸை மட்டும் நோட் பண்ணி எழுதிட்டீங்க அப்படின்னாலே போதும், வேறு ஒன்றுமே தேவையில்லை. இந்த சட்டத்தை எழுத மறந்துடக்கூடாது. அதுக்கடுத்தபடி அந்த ஏன் அதை சொல்கிறாங்க அப்படின்னா, அங்கே என்னென்ன வனவிலங்குகள் இருக்குது, இந்த 250 வகையான பறவைகள், அதுக்கடுத்து இந்த மலைப்பாம்புகளுக்கு தாயகமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பிற கட்டமைப்புகள்னால், இந்த மெகாலித்தி கட்டமைப்புகள், தமிழ் பிரமி கல்வெட்டு, சமணர் படுக்கைகள், பாறை கோயில்கள், இதெல்லாம் எழுதுனா ரொம்ப நல்லாயிருக்கும். கடைசியாக ஒரு பாயிண்ட்டு, ஒரே ஒரு கோட்டில், இந்தியாவில் முதன் முதல் கர்நாடகா நல்லூர் புளித்தோப்பு அப்படின்னு மட்டும் கீவேர்டு மட்டும் எழுதிட்டிங்கன்னா இன்னும் பேப்பர் ரொம்ப வேலிடாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம 3வது பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவோட முதல் மல்டி மாடல் லாஜிஸ்டிக்ஸ் பார்க் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இண்டஸ்ட்ரியல் காரிடார்னு நம்ம ஒரு யூனிட் செகண்ட் யூனிட்டில் பார்த்துருப்போம். அதில் இந்த டிரான்ஸ்போர்ட்டை வந்து ரொம்ப எளிமைப்படுத்தணும், ஈஸியாக கொண்டு போகணும், டிரான்ஸ்போர்ட் சார்ஜஸ் செலவுகளை குறைக்கணும், அந்த ஒரு ஆஸ்பெக்டில் கொண்டு வந்தது தான் இந்தியாவில் மல்டி மாடல் லாஜிஸ்டிக்ஸ் பார்க் அப்படிங்கிறது. அதில் இந்தியாவிலே ஃபஸ்ட்டு நம்ம தமிழ்நாட்டில் கொண்டு வந்திருக்கிறாங்க. சென்னைக்கு அருகில் உள்ள மாப்படியில் உருவாக்குறாங்க. இதுக்காக ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் அந்த நிறுவனத்தோடு ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலை அமைச்சகம், அவங்க தான் அந்த ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸோடு ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. எதுக்காகன்னா, இந்த மல்டி மாடல் லாஜிஸ்டிக்ஸ் MMLB அப்படின்னு சொல்லுவாங்க. மாப்படு அப்படிங்கிறது எங்கன்னு பார்த்தீங்கன்னா, இது அமைவோட முக்கியத்துவம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சென்னை துறைமுகத்துக்கு பக்கம், 800 துறைமுகத்திலிருந்து ஈஸியாக போக முடியும், காட்டுப்பள்ளி விமான நிலையத்திலிருந்தும் பக்கமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அதுக்கு பக்கத்துலேயே ராணிப்பேட்டை, ஆம்பூர் இந்த நகரங்கள்லாம் வந்து பக்கத்திலே சந்தைகள்லாம் நிறையா இருக்குது. இப்படிப்பட்ட ஒரு அமைப்பு இருக்கிறதுனால தான் மாப்பிடுவை தேர்ந்தெடுத்துருக்கிறாங்க நம்ம சவுத் இந்தியாவில். ஓகேவா, இதுதான் அமைவிட முக்கியத்துவம். இதன் மூலம் சுமார் 45 ஆண்டுகளில் 7.17 மில்லியன் டன் சரக்குகளை வந்து நம்மளால் கையாள முடியும்னு சொல்கிறாங்க. இந்த மல்டி மாடல் லாஜிஸ்டிக்ஸ் பார்க்ஸோட நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இண்டஸ்ட்ரியல் காரிடாரோட நெரிசலை குறைக்கணும். இப்போ நம்ம அந்த டிரான்ஸ்போர்ட் சார்ஜஸில் இருக்கக்கூடிய அந்த ஈஸியாக டிரான்ஸ்போர்ட்டை அவையில் கொண்டு வரணும், துறைமுகத்திலிருந்து டைரெக்டாக வர்றது, இது மாதிரி சாலைகள் அகலப்படுத்துறது மூலமாக டைம் டிலே ஆகிறது குறைக்க முடியும், ரோடு ரொம்ப சூப்பராக இருக்கிறது மூலமாக பெட்ரோல் சார்ஜஸ் எல்லாத்தையுமே குறைக்க முடியும். அதுதான் சொல்கிறாங்க, தளவாட திறனை மேம்படுத்த முடியும், சரக்கு போக்குவரத்து தொடர்பான செலவுகளை நம்மளால் குறைக்க முடியும். இதனோட சிறப்பு அம்சம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இடை மாதிரி சரக்கு கையாளுதல் வசதி இருக்கும். அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா, கொண்டு வர சரக்குகளை இங்கே ஸ்டோர் பண்ணி எடுத்துக்கிட்டு போக முடியும், ஸ்டோர் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்கிட்டு போக முடியும், இது மாதிரியான வசதிகள்லாம் இருக்குது. அதுக்காக சிறப்பு குளிர் வசதிகள், குளிர் சங்கிலி வசதிகள், சரக்கு கொள்கலன் முனையங்கள் எல்லாமே இருக்குது. இதுக்காக பிரத்யோக ரயில் பாதை, வணிக வாகனங்கள் இயக்கத்தை இதுக்காக, அதுக்கடுத்து
முக்கிய நெடுஞ்சாலைகள் விரைவு பாதைகள்லாம் இருக்கும், விமான நிலையம் துறைமுகம் இந்த ஆஸ்பெக்ட்ஸ் எல்லாம் இருக்கிறதுனால அது ரொம்ப சிறப்பாக இருக்கும் இந்த மல்டி மாடல் லாஜிஸ்டிக்ஸ் பார்க்ஸுங்கிற ஏரியா. சரி, இதுக்கான பின்னணி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொருளாதார வளர்ச்சிக்கு தளவாட இணைப்பு முக்கியம். 2017 ஃபஸ்ட்டு பாரத் மாலா பரியோஜனா அப்படின்னு ஒரு ஸ்கீம் கொண்டு வந்தாங்க. அதில் பிளான் பண்ணாங்க, எப்போ 2017 என்ன பிளான் பண்ணாங்கன்னா, நாடு முழுக்க மல்டி மாடல் லாஜிஸ்டிக்ஸ் பார்க்கை உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி பாரத் மாலாவில் பிளான் பண்ணாங்க. ஆனால் அந்த 2017 போட்டது 2021 தான் பிஎம் கதிசக்தின்னு ஒரு ஸ்கீம் கொண்டு வந்தாங்களா, எல்லா ஸ்கீமையும் தூக்கி ஒரே தொட்டியில் போட்டது தான் பிஎம் கதிசக்தி அப்படிங்கிறது, உள்கட்டமைப்பு மேம்படுத்துறது சம்மந்தமாக. அந்த திட்டத்தின் கீழ் இந்த இப்போ தான் ஃபஸ்ட்டு கொண்டு வர்றாங்க. எப்படின்னா, அந்த பிஎம் கதிசக்தி திட்டத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா, மொத்தம் 35 மல்டி மாடல் லாஜிஸ்டிக்ஸ் பார்க்ஸ் உருவாக்குவோம், அதில் அடுத்த 3 ஆண்டுகளில் 15 உருவாக்குவோம். அதில் முதல்ல இப்போ உருவாக்கியிருக்கிறது நம்ம மாப்பிடல. முக்கியத்துவம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, தளவாட செலவுகளை குறைக்க முடியும். இந்தியாவோட தளவாட செலவுகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா, மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் 16% வெறும் டிரான்ஸ்போர்ட் சார்ஜஸ்க்காக மட்டுமே போகுது. ஆனால் வளர்ந்த நாடுகளில் இந்த டிரான்ஸ்போர்ட் சார்ஜஸ்ங்கிறது வெறும் 8% தான். இப்போ 16%ங்கிறதுனால ஆட்டோமேட்டிக்காக பொருளோட விலை கூடும், ஓவரால் எல்லா பணத்தோட மதிப்பும் குறையும். ஸோ அதெல்லாம் குறைக்கிறது மூலமாக பணத்தோட வேல்யூ அதிகப்படுத்தலாம், பொருளோட விலையை கட்டுக்குள்ளே வச்சுக்க முடியும், கன்சியூமர் ஃபேவராக இருக்க முடியும். அந்த ஒரு ஆஸ்பெக்டில் தான் இதை கொண்டு வர்றாங்க, மல்டி மாடல் லாஜிஸ்டிக்ஸ் பார்க். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் இன்றைக்கி நாம் பார்த்த இந்த 3 முக்கியமான கேள்விகள். இதில் இந்த கடைசியாக இருக்கிற கேள்வி நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. மல்டி மாடல் லாஜிஸ்டிக்ஸ் பார்க்ஸு மாப்படிலையாக கொண்டு வர்றாங்க, நோக்கம் என்ன, அதனோட சிறப்பம்சம் என்ன, ஏன் அந்த பின்னணி என்னென்னா, அது ஃபஸ்ட்டு எப்போனா பாரத் பரிமாலா யோஜனா, அதுக்கப்புறம் கதிசக்தி, அதுக்கப்புறம் முதல்ல கொண்டு வந்திருக்காங்க, அதனால் என்ன முக்கியத்துவம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு ஆஸ்பெக்ட்ஸ் எல்லாம் இந்த 16% பாயிண்ட்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, அண்டர்லைன் பண்ணுங்கள். எழுதிட்டு இருக்கும்போது ஸ்கேலெல்லாம் தேடவேனா கையிலே சரசரசரன்னு அண்டர்லைன் பண்ணிட்டு போய்கிட்டே இருங்க. நீங்கள் அழகுபடுத்துறதுக்காகவோ அதுக்கெல்லாம் மார்க் கிடையாது. அந்த இடத்துல ப்ரெசன்டேஷன் கோடு நேரம் இருந்துச்சுன்னா போதும், அது ஃபுல்லாக கரெக்டாக இருக்கணுங்கிறதுலாம் இல்லை, கொஞ்சம் நேரம் இருந்துச்சுனாலே போதும், ஸ்கேலை வச்சு போட்டு டைம் யூஸ் பண்ணிடாதீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது அன்றைக்கி நம்ம பார்த்த 3 கேள்விகள். இந்த கேள்வியை ஃபுல்லாக நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க, இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தமிழ்நாடு சம்மந்தமான எல்லாமே கிளியராக நோட்ஸ் எடுத்து வச்சுட்டிங்கன்னா அதை மட்டும் படிச்சுட்டு அப்படியே போய் எழுதினாலே போதும். ஸ்கீம்ஸ்லாம் ரொம்ப பெருசாக மாற்ற மாட்டாங்க, கரண்ட் அஃபேர்ஸ்லாம். மற்றபடி இந்த சோஷியல் இஷ்யூஸ்லேயோ அட்மினிஸ்ட்ரேஷன்லேயோ உங்களுக்கு கண்ணாபின்னான கேள்விகள் கேட்கலாம், எது வேணாலும் கேட்கலாம். மற்றபடி இந்த கரண்ட் அஃபேர்ஸில் ரொம்ப வித்தியாசமாக கேட்க வாய்ப்பு இல்லை. இந்த ஸ்கீமை கேட்டால் அதை டைரெக்டாக தான் கேட்டாகணும். ஸோ அதனால் இதெல்லாம் ஃபுல்லாக நோட்ஸ் எடுத்து வச்சுட்டிங்கன்னா அப்படியே ப்ரெசன்ட் பண்ணிடலாம், மார்க் நல்லா விழுகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபாலோ பண்ணிக்கோங்க. வேறு ஏதாவது டவுட் இருந்தால் சொல்லுங்கள், நம்ம அடுத்து ஃபாலோ பண்ணலாம். வேறு ஏதாவது டாபிக் போடலாம்னாலும் சொல்லுங்கள் கமெண்ட்டில், நம்ம அந்த டாபிக்கெல்லாம் கவர் பண்ணுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.